ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இல்லத்திலிருந்து பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டின் முன்பு அதிவிரைவு போலீசார் படையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய உதவியாளர், அந்த அலுவலக உதவியாளர் விஜயகுமாரை அமலாக்கத்துறையினர் அழைத்து சென்றிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எந்த இடத்தில் வைத்து விஜயகுமாரிடம் விசாரணை நடைபெறுகிறது என்ற தகவல் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை என ஒரு அதிர்ச்சி தகவலும் வந்திருக்கு. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அரசு சார்பில் உதவியாளராக நியமிக்கப்பட்டவர் தான் இந்த விஜயகுமார். இந்த விஜயகுமார் அவர்களை தான் தற்போது அமலாக்கத்துறையினர் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த இடம்னு தெரியல அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. தற்போது சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு முக்கியமான தகவலை வழங்கியிருக்காங்க. அதாவது ஜூனியர் விகடனில் வந்தது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் இப்போ ரைடு நடந்துட்டு இருக்கிறப்ப ஒரு முக்கிய டைரி ஒன்று சிக்கியிருக்கு. இந்த பதிவை போட்டு மொத்தமாக போயிடுச்சா அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் சன் நியூஸை டேக் செய்து கிழித்து தொங்க விட்டுருக்காரு, மரணக்கலை கலாய்ச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்கிற சுச்சுவேஷனில் இப்போ இருக்கிற நிலைமை இப்போ இருக்குது. ஆனால் சன் நியூஸில் இதை பற்றி ஒரு நியூஸ் கூட போடலை. அதற்கு தான் சவுக்கு சங்கர் அவர்கள் இப்போ ஒரு பதிவு போட்டிருக்காரு. செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை பண்ணுறது உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படி தானே அப்படின்னு சன் நியூஸுக்கு டேக் செய்து, நீங்கள் வந்து மாறனுக்கு கூட இப்படி விசுவாசமாக இல்லையே அப்படின்னு திரு சவுக்கு சங்கர் அவர்கள் சன் நியூஸை டேக் பண்ணி கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த சவுக்கு சங்கர் அவர்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டு முன்பு நிற்கிற ஒரு போட்டோவை பகிர்ந்து, எந்த நேரத்தில் அண்ணன் செந்தில் பாலாஜி கட்டுற வீட்டில் காலை வச்சனோ தெரியல, எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களை மரணக்கலாய் கலாய்ச்சி ஒரு போட்டோவை போட்டிருக்காரு. அதன் பிறகு கேஎன்ஆர் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற போட்டோவை ஒன்று போட்டு, கடவுள் இருக்கா குமார் அப்படின்னு போட்டு வி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு, கேஎன்ஆர் அவர்களுக்கு திரு சவுக்கு சங்கர் அவர்கள் டேக் செய்து மரணக்கலாய் கலாய்ச்சிருக்காங்க. இதில் முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது அதிவிரைவு படை போலீஸ் வந்து அங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம சவுக்கு சங்கர் சொன்ன மாதிரி கைது நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.